ரொம்ப க்யூட்டான லைட் வெயிட்டில் வரக்கூடிய எக்ஸ்ட்ராடினரியான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பரான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ், டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர், ஈவன் டைமண்டில் வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் கூட இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அண்ட் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி பேட்டர்னில் வரக்கூடிய மாடல்ஸ் தான். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சு லைஃப்டைல் சேனல். இப்போ பார்க்குறது வந்து கேஸ்டிங் டைப் பிரேஸ்லெட் டிசைன்ஸ். இதில் செயின் பேட்டர்னும் வந்திருக்கும், மிடில் வரக்கூடிய கேஸ்டிங் பேட்டுமே நல்லா கெட்டியாக இருக்கும். 4 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி 4 கிராம்ஸ் அப்படின் போது நம்மளுக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதை விட ஈவன் வந்து ஒரு 2 கிராம்ஸில் கூட டிசைன்ஸ் இருக்குது, பட் டெய்லி வேருக்கு அப்படின் போது இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு வரக்கூடிய பிரேஸ்லெட்ஸுமே இருக்குது, அதாவது அந்த கேஸ்டிங் மாடல்லையே சில ஸ்டோன் வச்சு வரதும் இருக்குது. இல்லை ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளெயினும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் அந்த வெயிட் லெஸ் பண்ணி டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட கிராம் வெயிட் எல்லாமே கூட 4 to 5 கிராம்ஸ் தான். இந்த வீடியோ நான் நிறைய டிசைன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருக்கனா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம 1 by 1 பார்த்துட்டே வரலாம். இதில் வந்து இது பால்ஸ் பேட்டர்னில் வரக்கூடியது. சிலது வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து பெரிய பால் மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரியும் பார்ப்பாங்க, அதுவும் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிட்டி மாடல்ஸு. அதிலே ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய கட் டிசைன் பால்ஸ் மாடல், இதெல்லாம் 5 to 6 கிராம் வரும். கிராம் வெயிட் நான் வீடியோவில் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் டெய்லி வேருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஆஃபீஸ் வேருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற டிசைனு. அண்ட் இது வந்து கேஸ்டிங் மாடல். கேஸ்டிங்கில் தாராளமாக நீங்கள் வந்து இது டெய்லி வேர், ஆஃபீஸ் வேருக்கு ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம வந்து வீட்லேயே இருக்கோம், இல்லை நான் கையில் வந்து பேங்கிள்க்கு பதிலாக ஒரு கையில் வந்து பிரேஸ்லெட் தான் எப்போவுமே போட்டிருப்பேன் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல கெட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் மாடல். பால்ஸ் பேட்டர்னில் கம்ப்ளீட்டாகவே பால்ஸ் பேட்டர்னில் வரும். கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்மால் பால்ஸ் மாதிரி ஆரம்பித்து நடுவில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். அதிலே கோதுமை பேட்டர்னில் வரது, இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான டிசைன்ஸு, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சச்சின் டைப்பில் வரக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் டிசைன். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம். 6 to 7 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. கர்ப் செயின் அப்புறம் ட்விஸ்டட் செயின்ஸ் பேட்டர்ன்லாம் வரும்ல, அந்த மாதிரியும் சில பிரேஸ்லெட் பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே நியூ மாடல். ஸ்டார்ட் டு எண்ட் ஒரே ஈவன் டிசைன் வந்திருக்கும். 5 to 6 கிராம்க்குள்ளே வரக்கூடிய டிசைன். இது நேரில் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல பார்வையாகவும் தெரிஞ்சது, ரொம்ப அழகான பேட்டர்ன். இதில் எதுலேயுமே உருவம் கிடையாது, ஒரு காமனான ஒரு ஃபேன்சி டிசைனே வச்சுக்கலாம். எஸ் லாக்கில் இந்த ட்விஸ்டட் லாக்லலாம் வந்து ஒரு பேட்டர்ன் வரல, லாக் பேட்டர்ன் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாம்பே டைப்பு, இந்த மாதிரி பிளாக் பீட்ஸில் வரக்கூடிய பிரேஸ்லெட்ஸு, அதுலேயே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் சென்டரில் மட்டும் பிளெயின் கோல்டு பால்ஸ் ஹைலைட் ஆகிருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் கோல்டு ஒரு பீட்ஸ் பிளாக் பீட் அந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கிற மாடல்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போது ஃபேன்சியாக ரொம்ப அழகாக வியர் பண்ணுறாங்க. 5 to 6 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வரும் இதோட வெயிட் கூட. அண்ட் இந்த பேட்டர்ன் பார்க்கலாம். இது வந்து செயினும் திக்காக இருக்கும், அந்த மிடில் வரக்கூடிய டிசைனுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நிறைய பேர் காலேஜ் போகிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. நேரில் வந்து இதை பியர் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப தின்னாக தெரியாது, மெயினாக கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக தின்னாக இருக்கிற மாதிரி தெரியணும், ஆனால் இந்த நேரத்தில் பார்வையாக டிசைனும் தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான். ரோடியம் அண்ட் கோல்டு ஃபினிஷில் வரக்கூடிய மிங்கிள்டான டிசைன்ஸுமே கூட பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக தெரியும். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக பிளெயின் கோல்டில் ஒரு சூப்பரான கம்ப்ளீட் பால்ஸ் டிசைனில் தான் பேங்கிள் ஐ மீன் பிரேஸ்லெட்ஸ் வேணுனாலும் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். 6 to 7 கிராம் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு. இது வந்து ஒரு சூப்பர் கியூட் டிசைன். 7 to 8 கிராம் வரும். இதில் அந்த கட் டிசைன் இருக்குல்ல, அந்த பால்ஸோட கட் டிசைன், அது நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கையில் மோஸ்ட்லி வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ட்விஸ்ட் ஆகும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும். சில பேருக்கு வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சில பேருக்கு ஒரு ஒரு டிசைன் வந்து கொஞ்சம் சில ஒரு ஒருத்தவங்களுக்கு சூஸ் ஆகும், ஐ மீன் சூட் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து வியர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கிராண்ட் டிசைன். இது வந்து நான் நார்மலாக இப்போ வெட்டிங்குன்னு சில பேர் வந்து கொஞ்சம் கிராண்டாக கையில் போடுற மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். சில பேர் ஆஃப்டர் வெட்டிங் வந்து இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஆனால் கையில் பார்க்கறது கிராண்டாக இருக்கணும், பேங்கிள்ஸை விட பிரேஸ்லெட் மாதிரி நான் போட போகிறேன் அப்படின்னுலாம் நிறைய பேர் கேட்பாங்க. கொஞ்சம் கிராண்டாக தெரியுற மாதிரி அது மாதிரி பிரேஸ்லெட் டிசைன்ஸ் தான். 11 to 12 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இதில் சில டிசைன்ஸ் ஸ்டோன் ஃபினிஷிங்லேயும் இருக்கும்.
அண்ட் டபுள் லேயர்லேயும் உங்களுக்கு இந்த பால்ஸ் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது. இது நிறைய பேர் கேட்குற மாடல், டபுள் லேயரில் இதே மாதிரி சிம்லர் மாடல் நான் வச்சுருக்கேன். பட் அது வந்து 11 to 12 கிடையாது, ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 6 to 7 grams அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 11 to 12 அப்படின்போது அந்த பால்ஸோட ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, ஏன்னா கிராம் வெயிட் கூட இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் ஷேப் பெருசாக வரும். அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ராடனரி நியூ ரிலீஸு, சூப்பராக இருக்கும். ரோடியம் அண்ட் கோல்டு பால் சேர்ந்த மாதிரி மிடில் மட்டும் இருக்கும், அண்ட் செயின் கூட பார்த்திங்கன்னா ரெட்டை வரிசையில் வந்திருக்கும். நல்ல சூப்பராக திக்னஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. கம்ப்ளீட் கேஸ்டிங் வித் அழகான எனாமல் ஒர்க்கில் வரக்கூடிய ஒரு கிராண்ட் டிசைன் மாடல். இது வந்து ஆக்சுவலாக அந்த டர்க்கி கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அது மாதிரியான டிசைன்ஸ் தான் இதெல்லாமே. அண்ட் அட் தி சேம் டைம் இது கொஞ்சம் லுக்கும் கிராண்டாக தெரியும், அண்ட் கெட்டி மாடலும் கூட. இது வந்து கொஞ்சம் ஹெவி பீஸு, இது வந்து கொஞ்சம் பார்ட்டி வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி வேர் விட ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும், ஏன்னா ஸ்டோன் வச்சு வரக்கூடியது, டைமண்ட் செட்டிங்கில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி ஒரு செட்டிங்கில் வரக்கூடிய ஸ்டோன் டிசைன். இதில் நவரத்னக்கல் பேட்டர்னு மல்டி கலர் ஸ்டோன் பேட்டர்ன் தான் அதிகம், 10 to 12 gramக்குள்ளே வரும். ஆல் ஓவர் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும். எனக்கு இந்த ட்ரே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ட்ரெண்டியான டிசைன்ஸு, ஆனால் இது டெய்லி வேர் விட ஃபேன்சியாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு டிசைன் ஒன்று 3 gramல் பார்த்தல ரொம்ப ட்ரெண்டி டிசைன், இது கொஞ்சம் ஆஃபீஸ் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா 9 grams வருது, ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும், டெலிகேட்டாக இருக்கிற மாதிரியான பீசஸ் தான், ஏன்னா எல்லாமே வந்து ஹெவி டிசைனாக பீசஸ் அப்படின்றதுனால. இது கொஞ்சம் கெட்டி மாடலில் 1/7 வரக்கூடிய டிசைன்ஸு, ஒரு மாதிரி பேங்கிள் டைப்பில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, ஸ்டோன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது, க்யூட்டாக லைட் வெயிட்டு 3/7 வருது அது. அண்ட் இதில் கெட்டி மாடலில் பேங்கிள் டைப்லேயும் டிசைன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து 8 to 12 gram. இது ரொம்ப வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சைடில் பட்டு டிசைன் கொடுத்துட்டு இன்னொரு சைடில் வந்து ஒரு சின்ன பேங்கிள் டைப்பில் இல்லைனா வாட்ச் பேட்டர்னில் வர மாதிரி ஒரு லாக் வந்து வந்திருக்கும். இந்த ப்ளூ ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா நியூ டிசைன், அந்த டபுள் ப்ளூ ஸ்டோனு, இது பாருங்கள் 3 stones வருது. இது ஆக்சுவலாக கேட்டை மாதிரி சில ஸ்டோன்ஸ் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்டோன் தான். பட் எக்ஸாக்டாக அதோட நேம் எனக்கு தெரியல, அந்த கேட்டை மாதிரியே கொஞ்சம் இருக்குது அந்த டிசைனை. இதெல்லாமே ஒன்று ஒரு ஒரு டிசைனாக பிரேஸ்லெட்ஸு, எல்லாமே 8 to 12 வருது. அண்ட் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி டைமண்ட் பிரேஸ்லெட்ஸில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட் டிசைனு. இதில் வந்து மோஸ்ட்லி டைமண்ட்ஸ் வந்து சொல்லும்போது எப்போவுமே வந்து நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க, எனக்குமே கூட கிராம் வெயிட் சொல்கிறத விட அதோடய கேரட் வெயிட்டு இல்லைனா வந்து டோட்டல் அமௌண்ட் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் கூட ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் மோஸ்ட்லி கோல்டுன்னும் போது 18 karat கோல்டில் வரும், அண்டு கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா 1 to 2 gramக்குள்ளே வரும். பட் இதோட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 35-40 thousandலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நியர்லி 90-95 thousand வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன், எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன் தான். இது வந்து கொஞ்சம் கூடவே வரும், ஏன்னா இதோட கிராம் வெயிட் கூட 5 to 7 gram, அதுலேயே க்ளோஸ்டு செட்டிங்கில் ஸ்டோன் செட்டிங் வருது, 22 karatல உங்களுக்கு வருது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு ரேட் அப்படின்றது கூட வரும். இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து ஒரு 55 thousandலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 1 lakh வரைக்கும் வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த ட்ரேயில் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் வெயிட்டு செட்டிங்கு எவ்வளோ கேரட் ஸ்டோன்ஸ் இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அதோட அமௌண்ட் அப்படின்றது மாறும். அப்ராக்ஸ் உங்களுக்கு 50 thousandலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. அண்ட் இன்னும் லைட் வெயிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 30-35 thousandலேருந்து உங்களுக்கு அந்த செயின் டைப் பிரேஸ்லெட்ஸும் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் 7 to 8 gramல வரக்கூடிய டைமண்ட் செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸு, எல்லாமே ரொம்ப ப்ரிட்டி க்யூட் மாடல். மோஸ்ட்லி எல்லாமே 18 karatல ரோஸ் கோல் ஃபினிஷிங்கில் அந்த மாதிரி வரும், சில டிசைன்ஸ் வந்து 22 karat செட்டிங்லேயும் அவைலபிள் இருக்குது. இதெல்லாமே ட்ரெண்டி லைட் வெயிட் டிசைன் பிளாட்டினம் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன். இதுக்கான கோல்டு அந்த கிராம் வெயிட்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டு, 18 karatக்கு உங்களுக்கு கிராம் வெயிட் மாறும், அதே மாதிரி 22 karatக்கு கிராம் வெயிட் மாறும், அதே மாதிரி பிளாட்டினம்க்கு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு மாறும். லைட் வெயிட்டில் ரொம்ப ட்ரெண்டியாக வியர் பண்ணுறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுமே அகெயின் ஒரு
சூப்பரான டிசைனு, ரோடியம் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து இது எப்படி வியா பண்ணுறதுன்னு கேட்டேன், ஒரு மாதிரி ட்விஸ்டட் டைப்பில் வரும், நான் உங்களுக்கு ஒன்று வியா பண்ணி காட்டுறேன். ஸ்ப்ரிங் மாதிரி இருந்தது. நாங்கள் கூட இது வந்து உடஞ்சிடுமோ, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். 2-3 grams அந்த மாதிரி வெயிட்டில் தான் வருது. இல்லை இது அப்படியே நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி வியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் பார்த்த ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லேயே இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் யூனிக்காகவும் புதுசாகவும் இருந்தது. இது மாதிரி டிசைன் நான் வேற எங்கேயும் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதே இடத்துல உங்களுக்கு வந்து பேபிஸ்க்கான கலெக்ஷன்ஸும் மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. இந்த பர்டிகுலர் பேண்ட்டன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அகெயின் வந்து 2-3 gramsக்குள்ளே தான் வரும். ஜஸ்ட் நீங்கள் கையில் ட்விஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இப்படி வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிரேஸ்லெட்ஸோட டேக்கில் வந்து உங்களுக்கு அந்த கோல்டு அண்ட் பிளாட்டினம் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு அந்த கிராம் வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ்டு டைப் ஆஃப் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான். இன்னொன்று நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுவுமே உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வரும். இது இதில் உங்களுக்கு வந்து பிளாட்டினம் எவ்வளோ கிராம் வெயிட் இருக்குது, கோல்டு எவ்வளோ கிராம் வெயிட் இருக்குது அப்படின்றது இதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இது அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ட்விஸ் பண்ணி அழகாக வந்து வியர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஃபேன்சியான ஒரு டெலிகேட் மாடல், ஆனால் நல்லா தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். நல்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம், ஆஃபீஸ் வேர்க்கெலாம் கூட ஸ்டைலிஷாக போடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பார்த்ததில் இந்த கலெக்ஷன் வந்து கொஞ்சம் யூனிக்காக புதுசாக இருந்தது. இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஈவல் ஐயில் வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு அந்த மாதிரி கூட புதுசு புதுசாக நிறைய வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் இந்த கலெக்ஷன்ஸ் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.